ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. நமது அருமையான கிருபைக்குரிய மக்களே, அனைவருக்கும் அடியேன் ஆத்மநாதனுடைய ஆத்ம வணக்கம். இன்று நாம் பல துறைகளில் முன்னேறியிருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் 50,000 வருடங்களுக்கு முன்னால் உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா கூட கால்நடையாக போன காலங்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் எம்பெருமான் நமக்கு அளித்திருக்கிறார். நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற காலத்தில் இருக்குது. ஆனால் இவ்வளவு உச்சநிலை அடைந்த நாகரிகத்தினுடைய உச்சநிலையில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம சாதாரண வாழ்வியலில் கூட நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவி உறவு, மாமன் மாமி உறவு, அப்பா பிள்ளை உறவு, எல்லாமே சீர்கட்டு போயிருக்கு. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் மட்டுமே எத்தனையோ ஆயிரக்கணக்கான முதியோர் இல்லங்கள் வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற மதத்தார் நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுற அளவுக்கு இன்றைக்கு வந்து சைவமாகட்டும், இந்து மதமாகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற சம்பிரதாயங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அறம் போதிக்கப்படவில்லை. இந்த அறம் போதிக்கப்படாததுனாலேயே நாம் வந்து இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம், இந்த சமுதாயம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய ஞானிகள் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு எதுவும் சொல்லாமல் போயிருக்காங்களா? ஒரு குடும்பம் எப்படி வாழணும், வாழக்கூடாதுன்னு சொல்லாமல் போயிருக்காங்களா? அப்படிலாம் சொல்லாமல் இல்லை, அழகாக சொல்லியிருக்கா. அவ்வை சொல்கிறார், நீர் இல்லா நெற்றிபால், நெய் இல்லா உண்டிபால், ஆறில்லா உலக ஊருக்கு அழகுபால், பாலே மடக்கொடி இல்லா மனை என்று சொல்கிறார். ஒரு சாதாரணமாக இந்த பாட்டை மேலோட்டமாக பார்த்தோமா ஏதோ ஒரு அறம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதை உள்ள நோக்கி பார்க்கணும். நீர் இல்லா நெற்றி பால், அதாவது அறிவு தெளிவு இல்லாதவனுடைய முகத்தில் வந்து எப்பொழுதுமே நீர் பூக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எப்போ ஒருத்தனுக்கு சன்மார்க்க சிந்தனைகளோட தியான அனுபவங்கள் இருக்கோ அவனுக்கு எப்பொழுதுமே வந்து முகத்தில் நீர் பூத்திருக்கும். அதாவது நீர் பூத்திருக்கும்னா ஒரு வெப்பம், ஒரு சுத்த நெருப்பு சுடர் விட்டு கொண்டு இருக்கும். அதுதான் நீர் இல்லா நெற்றி பால். நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா முகம் நிறையா சாம்பலை பூசிக்கிறதோ இல்லை திருமண் போட்டுக்கிறதோ தான் நமக்கு வந்து நீர் போட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம் நினச்சிக்கிறோம். ஆனால் நீர் இல்லாத நெற்றி பால் என்றால் உள்ளே சுத்த நெருப்பு சுடர் விடாத அந்த நெற்றி, அந்த உள்ளே சுத்த நெருப்பு இல்லாதவனுடைய அறிவு பாழானது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நெய் இல்லா உண்டி பால், இன்றைக்கு வந்து நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்காங்க. இது நம்மள திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவியலாளர்களும் மற்ற தேசத்தார்களும் நம்மள திணிச்சிருக்கிற ஒரு கருத்து. ஏன்னா வெப்ப மண்டலத்தில் இருக்கிற நமக்கு நெய் தான் சிறந்த உணவு. அப்படி நெய், அதாவது பிசுபிசுப்பு இல்லாத ஒரு உணவு, சன்மார்க்க உணவு வந்து உணவே கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஆறில்லா ஊருக்கு அழகு பால், ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரில் தண்ணீர் வசதி இருக்கணும். அந்த தண்ணீர் வசதியே இல்லாத பல கிராமங்கள் எத்தனையோ தலைமுறைகளாக வாய்க்காலை வெட்டி ஆற்றையே ஊருக்குள்ளே திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. அப்படி இந்த ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால்னா அந்த ஆறு இருந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தை இன்றைக்கி செய்யலாம். ஆனால் நாம் இன்றைக்கு விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் ஓடுற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ இப்படி
எத்தனையோ விஷயங்கள் இருந்த போதும் பாலே அந்த அதே போல் சொல்லியிருக்காங்க, பாலே மடக்கொடி இல்லாத மனை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு குணங்களை, சிறந்த குணங்களை உடைய பெண் இல்லாத ஒரு வீடு நல்ல வீடாக இருக்காது. அப்போ ஒரு சன்மார்க்க குடும்பத்தில் பெண் முக்கிய பங்கு வகிக்கிறார். அந்த பெண்ணினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்க தான் வேணும். இந்த பெண் அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் சன்மார்க்க குடும்பத்துக்குள்ள அவர் அவளை சொல்லும்போது புணர்ந்தார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஆணாகப்பட்டவன் யாரே தன்னுடைய ஆசையினுடைய பிரதி பிம்பத்தை தான் மனைவியாக தரிசிக்கிறான். அந்த மனைவியின் இடத்துல தன்னுடைய ஆசைகளையும் அபிலாசைகளையும் இறக்கி வைக்கிறான். ஆகையினால செத்தோம் பிழைச்சோம்னு ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளை பெற்றுக்கிறான். அதாவது மனிதன் இருக்கும் பொழுதே, உயிரோடு இருக்கும் பொழுதே புத்திரன் என்ற சொல்லை அருமையாக பார்த்துக்கணும். புத் என்று சொல்லக்கூடிய அந்நரகத்துக்கு நாம் சென்று விடாமல் இருப்பதற்காக பிறந்திருக்கிற போதே நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு பிள்ளையை திறம் என்று சொல்லக்கூடிய அந்த திறத்தை பெறுவது அதுதான் புத்திர பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத் என்றால் நரகம். புத்தேளர் கோமான்னு இந்திரனுக்கு பேர். அதாவது நரகத்துக்கு போகாதவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். நரகம், நரகத்தை மீண்டவர்களுக்கு அதாவது சொர்க்கவாசிகளுக்கு தலைவனாக இருக்கிறான்ங்கிறதுனால தான் இந்திரனுக்கு புத்தேளர் கோமான் என்று பேர். அப்போ புத்தென்ற நரகத்துக்கு போகாமல் தன்னை காப்பாற்றுவதுதான் புத்திரன் புத்திரி என்று சொல்லப்படுகிற மக்களை பேர். இந்த மக்கள் பேரை நாம் பெறதுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்களோ அதை இங்கே சொல்லும் பொழுது களவி என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த களவிங்கிற விஷயத்தில் நம்ம வரும் பொழுது அவர்கள் அதாவது மனம் ஒத்த இருவர், அதாவது ஆணிடத்திலே அறிவும் பெண்ணிடத்திலே மனமும் இயங்குகிறது என்பது சன்மார்க்கத்தினுடைய நம்பிக்கை. அப்படி ஆணிடத்தில் இருக்கக்கூடிய அறிவானது பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் இந்திரிய ஸ்தானத்துக்குள்ளே வந்து கலவி ஏற்படும் பொழுது பிறக்கின்ற குழந்தைகள் சன்மார்க்க குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் பின்னால் இவர் நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுவாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வந்து இல்லறம் என்று சொல்லியிருக்கோம். இல் அப்படின்னா இந்த உலகத்திலே அகத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த அகத்திலே வாழும் பொழுது, இந்த உலகத்திலே வாழும்போது தர்மத்தை கடைபிடித்து ஒழுகுதல், அதுதான் இல்லறம். அந்த இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படின்னா இல்லறத்தானுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், இல்லறத்தான் சாதன சதுட்டயங்களை கடைபிடிக்கிற சன்மார்க்கிகளுக்கும் அவன்தான் உறுதுணையாக இருக்கணும். அவன் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் சாதன சதுட்டயங்களை கடைபிடிக்க முடியும். உலகத்தில் எல்லாருமே சாமியார்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடுங்க எங்கே போகிறது, எப்படி தவம் பண்ணுறது? அப்போ தவம் பண்ணுறவங்களுக்கு உற்ற துணையாகவும் தன்னுடைய வாழ்க்கையே தவமாகவும் வைத்துக்கிறது தான் சன்மார்க்க வாழ்க்கை. இதில் ஆணினுடைய அறம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆணினுடைய அறம் ஈட்டலும் அந்த எல்லா, அதாவது இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. திரைக்கடல் ஓடியாயினும் திரவியம் தேடுறது அப்படிங்கிறது ஆணுக்குரிய அறம். அதே போல் கோவில், குளம், இது மாதிரியான பொது மண்டபங்கள், மடங்கள், தான தர்மங்களை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் தன்னை அவன் வந்து இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அன்றைய சமுதாயத்தில் வந்து ஒரு முக்கியமான கட்டுப்பாடாக இருந்திருக்கு. இன்றைக்கு கோவில் குளமெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கலிகாலத்தில் அதெல்லாம் வந்து திருடர் கூடமாகி விட்டது. அப்போ அந்த திருடர் கூடமாகி போன விஷயங்களெல்லாம் விட்டுட்டு சன்மார்க்கிக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னா, சன்மார்க்கி தன்னுடைய வீட்டிலே இருந்தே அறம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான். அப்படி அறம் செய்யக்கூடியவனுக்கு முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அமையணும். இதுக்கு வந்து அவையினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை நம்ம பார்க்குறோம். அவை வந்து ஒரு முறை ஒரு ஒரு வீட்டுக்கு, ஒரு குடியானவனுடைய வீட்டுக்கு போகிறா. அவனுடைய வீட்டில் வந்து இன்றைக்கு நான் கை நினைக்கிறேன் அப்படின்னு போகிறா. அப்படி போகும்போது அவன் வந்து அந்த எந்த குடியானவனை பார்க்க போகிறாலோ
அவன் வந்து இவனை பார்த்த உடனே, ஆஹா இவ்வையாரா நீங்கள், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன்ட்டு. ஆனால் வெளியில் அவன் சொல்கிறானே ஒழிய உள்ளூர் அவன் மனைவியை பற்றி அவனுக்கு கவலை இருக்குது. அப்படி அந்த கவலை என்ன அப்படின்னா, அவ்வளோ ராட்சசி, யாரையும் மதிக்க மாட்டா, இவனையும் கூட மதிக்க மாட்டா. அப்படி மதிக்காத ஒரு நேரத்தில் இவன் என்ன பண்ணுறா, அந்த குடும்பத்திலே இவனுடைய நல்ல குணத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அல்லது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அவ்வை என்ன பண்ணுறா, அந்த சன்மார்க்க சிந்தனை உள்ளவனுடைய வீட்டுக்கு போகிறா. போகும்பொழுது தூரத்திலிருந்தே அந்த குடியானம் என்ன பண்ணுறா, அம்மா வாங்க எங்கள் வீட்டு திண்ணையில் இருங்க, நான் வீட்டுக்குள்ளே போய் நிலைமையை பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவ அங்கெங்கே போயிருப்பா அப்படின்னு விட்டு கொடுக்காம, மனைவியை விட்டு கொடுக்காம வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போய் மெல்ல சொன்னான், இந்த மாதிரி விருந்தாடி வந்திருக்காங்க அப்படின்னு இழுத்தான். அவ்வளோதான், அது அழகாக சொல்லுவாள், வீட்டில் இருந்த முறத்தை எடுத்து அவன் போடு போடுன்னு போட்டாலாமா, யாரை கேட்டு கூட்டிகிட்டு வந்தேன், என் வீட்டில் நிலைமை தெரியாத அவனுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு வீட்டில் நிலைமை போயிடுச்சு. அப்போ பார்த்தா இவோ தூரத்துலேருந்து இவ எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கா. உடனே அவன் வந்து மனைவியை தாஜா பண்ணுறான், சீப்பு எடுக்கிறான், தலையை சீவுறான், ஏன் உன் முகத்தை இப்படி வச்சுருக்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அழகாக இருக்கணும் நீ, அப்படி இருக்கணும் நீ, சிரித்தாதான் அழகு, அப்படியெல்லாம் ஏகப்பட்ட தாஜா பண்ணிவிட்டு அவளை என்ன பண்ணுறான், இந்த பொம்பளைக்கு இந்த அவ்வைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பணியை வைக்கிறான். அப்போ கூட அந்த கூழை எடுத்து மண்ணில் பாத்திரத்தில் ஊற்றி, அந்த காலத்தில் மண் பாத்திரம் தான், அந்த மண் பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் அவைக்கிட்ட அப்படி அப்படி சலு நீட்டுறா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னா, அவை விட்டால் கீழே போட்டாலும் போட்டு வரையிட்டு அந்த பாத்திரத்தை வாங்கி கீழே வச்சுட்டான். ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அந்த குடியானம் வெளியில் வந்தான். ரொம்ப மிடுக்காக தான் வந்து கடமையை நிறைவேற்றி தான் நினச்சி அவர்கிட்ட வந்தான். வந்து அம்மா சாப்பிடுங்க அப்படின்னா, அப்போ இந்த பாட்டை பாடினா, இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் பார்த்து விருந்தொன்று வந்ததென்று விளம்பினால், ஓடினால் ஆடினால் முறம் கொண்டு சாடினால், பின்னும் அருந்து அருந்து என்கின்றாய், அருந்த மனம் வருமோ அன்பிலால் இட்ட அமுது அப்படின்னா, அதே என்னடா வாழ்க்கை வாழ்ற, இப்போன அவளை ஏதேதோ காரியங்களில் இருந்து மீட்டு அவள்கிட்ட தாஜா பண்ணி முகத்தை திருத்தி தலை சீவி விட்டு அவள்கிட்ட பணிந்து குனிந்து வளைந்து ஏதேதோ பாடுகளெல்லாம் பட்டு கடைசியாக இந்த கூலை கொண்டு வந்து கொடுத்துருக்க, இதை என்னை குடின்னு வேற சொல்கிறேன், குடிச்சிடலாம் ஆனால் இது அன்பு இல்லாதவள் இட்ட அமுதமாயிட்டு இது எனக்கு விஷமாயிட்டாதா அப்படின்னு. இந்த அருமையான கிருபைக்குரிய மக்களே, அன்பு இல்லாது கொடுக்கின்ற எந்த பொருளும் நமக்கு விஷமாகிவிடும் என்பது தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து. அப்போ தான் சொன்னால், இல்லாளுக்கேற்ற பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் எக்காலும் கூடி இருக்கலாம், சற்றே ஏறுக்கு மாறானால் கூறாமல் சந்நியாசம்போ என்று சொன்னார். அப்போ பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சன்மார்க்கத்தில் ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்க கட்டளை. எப்பொழுது ஒரு பெண் சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறாளோ அப்பொழுது அவள் முதல்ல செய்ய வேண்டிய அறம், இல்லத்திலே இல்லறத்திலே இருக்கும் பொழுது யார் எந்த தவசிகள் வந்தாலும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராய்ச்சி பண்ணாமல் அவர்களுக்கு உணவளித்தல், பசிப்பினி ஆற்றுதல், இதுதான் ஒரு சன்மார்க்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு முதல் தவம். இன்னும் சொல்ல போனால் யாகம் என்று கூட சொல்லலாம். அன்னதானம் என்பது தான் யாகமாக இருக்கணும், அன்பு ஒன்று தான் அவளுடைய அறமாக இருக்கணும். அந்த முகத்தில் எப்பொழுதும் புன்னகை தவள இன்னுரை பகர் என்று சொல்லுவார் என்னுடைய குருநாதர் சித்திரமூர்த்தி அடிகள். புன்னகை தவழ வேண்டும், முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்னகை இருக்கணும். ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, பார்த்த உடனே சொல்லுவாங்க சில பேர், ஆத்தாடி இந்த அம்மா வர்றாடா
ஐயோ போயிருங்களே மூஞ்சில் உங்களை முழிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பேர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க முகத்தில் எப்பவுமே அம்பாள் குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெண்ணாக ஒரு பெண் இருக்கணும் ரொம்ப முக்கியம். கட்டோடோ கணத்தோடோ வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடோ கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். அப்போ இல்லறத்தில் இருக்க நாம் கட்டோடு கணத்தோடு வாழ்வது பெரிய விஷயம் கிடையாது. கண்ணோடு கருத்தோடு இருக்கின்ற அந்த இதுவனை கொட்டோடு முழக்கோடு கோலமெல்லாம் காண்கின்ற நாம் குணத்தோடு குறிப்போடு குறிப்பதை குறிய அப்படி பசியோடு வர்ற நாம் எத்தனையோ பேருக்கு நாம் உணவளிக்க தவறிவிட்டால் முதலில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தில் பிசைகிறோம். சரிங்க, பசியோடு வந்தவங்களுக்கு உணவளிக்கிறது மட்டும்தான் சன்மார்க்க கடமையா? பிள்ளைங்க இருக்காங்க, அவர்களை எப்படி வளர்ப்பது? ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் நடந்த கதை தான். வந்தால் வீட்டுக்குள்ளே நண்பர் வந்து உள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே இவர் வர்றது பிடிக்கலை. அந்த அம்மா பாத்திர பண்டத்தையெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே உருட்டினான். உருட்டினோட என்னடா திடீர் புடின்னு உள்ள சவுண்டு கேட்குதுன்ட்டு நண்பர்கிட்ட வந்து என்னப்பா கணேசா எப்படி இருக்க அப்படின்னா, ஆ இருக்கேன் இருக்கேன் வா அருமோ அப்படின்னா. சரி, வந்தவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு விசாரித்தான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்தவன் விசாரித்தான். விசாரிக்கும்போது அவனுடைய வீட்டுக்காரனுடைய பிள்ளை உள்ளே வந்தா, யார் பையன் உள்ளே வந்துட்டுருக்கான் யார் இவன் அப்படின்னு கேட்டான். உள்ளே இருந்து பாத்திர பண்டம் உருண்டுட்டு இருக்கும்போதே இவன் சொன்னான், இவனுக்கு இவன் பிள்ளை வளர்ந்தது சரியில்லை, அவன் பிள்ளையுடைய வளர்ப்பு சரியில்லை. உடனே சொன்னான், எருமை எருமை அப்படின்னா, எருமை வந்துட்டுருக்கு அப்படின்னா. உடனே உள்ளே இருந்து அம்மா சொன்னான், ஆ நான் யார் வந்தவர் உங்கள் பேரை கேட்கல என் பிள்ளை பேரை கேட்டாருண்ணா. இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்கும்! தர்மியான கிருபைக்குரிய மக்களே, சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எருமையாக பார்த்தா அந்த பிள்ளை எருமையாக தான் போகும் நாளைக்கு. ஏன், உங்களுக்கு எமனாக கூட இருக்கலாம். நான் முதல்லையே சொன்னேன், புத்திரன் என்றால் புத் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு உங்களை தள்ளாமல் காக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அதற்கு அறம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சன்மார்க்கத்தில் என்ன அறம், அதுக்கு அழகாக சன்மார்க்கத்தில் விதிகளை நம்முடைய வள்ளல் பெருமான் விதித்து வச்சுருக்காரு. பொது விதி, சிறப்பு விதி, சாதாரண விதி என்று அழகாக மூன்று விதமாக பிரித்து அந்த விதிகள் எழுதியிருக்கார். அதையெல்லாம் நாம் வாசிக்கணும். அதில் வாசித்து நம்மளுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும், முக்கியமாக சதி பதிகள் இருவர்களும் எப்படி ஒருமையுடன் இல்லறத்தை நடத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா கற்பு என்ற சொல்லுக்கு தெய்வீக பார்வையை நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வீக பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தெய்வீக பார்வையை அகத்தில் பெறுறதுக்காக காதல் வயப்பட்டவர்களாய் ஒருவரோடொருவர் அன்பு மிகுந்து அந்த தெய்வீக உணர்வோடு உள்முகமாக சமாதி செய்ய தெரிந்தவர்கள் எவர்களோ அவர்கள்தான் கற்பு நிலை தவறாதவர்கள். பிள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய கற்பு நிலை தவறாத தன்மைகளை நாம் கற்பு நிலைன்னு சொல்கிறதில்ல, தெய்வீக உணர்வுகளை தங்களுக்குள்ள சமமாக பங்கிட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளை அபிலாசைகளை எல்லாத்தையுமே வந்து இறைவன் வகுத்த நீதிகளுக்குள்ளே நின்று அதை கடைப்பிடித்து இல்லறமாகிய நல்லறத்தை செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த காலத்தில் எல்லாமே ஒரு சின்ன டப்பாக்குள்ளே அடங்கி போச்சு. நான் சொல்கிறது ஹேண்ட்ஃபோன் என்று சொல்லக்கூடிய அந்த கைபேசி தான். இந்த கைபேசிக்குள்ளேயே உலகம் முடிஞ்சிடு, அதற்கு அப்பாலேயும் உலகம் இருக்குது. வந்தவர்களை வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். வந்தவர்களை உபசரிக்கணும். ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனாராமா, என்னுடைய நண்பர், அவங்க வீட்டில் வந்து மிக அருமையான ஒரு நடைமுறை கடைப்பிடிக்கிறது வழக்கம். வாங்கன்னு சாப்பிட சொல்லி கூப்பிட்டுருவாங்க. ட்ரைனிங்கில் உட்காந்தோன்னே சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே, அஞ்சு ரூபா தானே கேரட், அஞ்சு ரூபா தானே கேரட்டு, சாப்பிடுங்கண்ணே அஞ்சு ரூபா தான் கேரட்டு அப்படின்னாராம். அடுத்து கீரை எடுத்து வச்சாராமா, கீரை எடுத்து வச்சுட்டு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கேன், ரெண்டு வேலி தான் சாப்பிடுங்க அப்படின்னாங்களாமா.
நீங்கள் எப்படி அந்த வீட்டில் சாப்பிடுவீங்க? ஒரு பொருளை உங்களுக்கு வைக்கும்போதே அதனுடைய விலையையும் சொல்லி சொல்லி உங்களுக்கு சாப்பிட சொல்லி வற்புறுத்தினா எப்படி சாப்பிட முடியும்? அப்போ சாப்பிட போகும்போது நம்ம அன்போடு உபசரிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு அது பொருள் எத்தனை ரூபா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சம்பாதித்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள்களை இவர்களுக்கு நாம் தானமாக கொடுக்கணுமா, இவர்களுக்கு நாம் தர்மம்லாம் பண்ணணுமான்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. இரண்டு கையை நமக்கு கொடுத்துருக்குது, இரண்டு கைகளால் நல்ல விதமாக சம்பாதிச்சு இரண்டு கைகளாலும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது தான். ஆனால் ரொம்ப முக்கியம், தானம்ங்கிறதும் அள்ளி போடுறதும் அளந்து தான் போடணும். யாருக்கு எப்படி அளந்து போடணும் அப்படின்னா, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் தடம் மாறி வாழ வழி இல்லாமல் போனவங்களுக்கு போடணும். அப்போ தான் அந்த தானமும் சிறப்பாக இருக்க முடியும். இந்த தானத்தை செய்கிற விஷயத்தில் ஆணை விட பெண்ணுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவளுக்கு இல்லாள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இல்லாள் என்ற சொல்லிலேயே இல்லத்தை ஆள்பவள் முதல்ல அதுதான். இல்லத்தை ஆளக்கூடியவளுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அச்சம், அது அளவு அறிந்து எந்த வாழ்க்கை வாழ்கிறாளோ அதில் அவளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அச்சம் மோட்ச வாழ்வை பற்றினதாக இருக்கணும். அந்த அச்சம் எதற்காக அப்படின்னா, பயந்துட்டுருக்கிறதுன்னு இல்லை, கணவனுக்கு பயப்படுறதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மாமன் மாமியாருக்கு பயப்படுறதோ அச்சம்னு குறிப்பிடலை. நரகம் என்று சொல்லக்கூடிய கீழான பிறவி நிலைகளை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அவளுக்குள்ளே அச்சம் இருக்க வேண்டும். அதாவது கணவனுடைய தர்மத்தை அனுசரித்து, அல்லது கணவன் ஒருவேளை இந்த மாதிரியான சன்மார்க்க சந்தனை இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்குமாக சேர்த்து அவனையும் கட்டி இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் அவளுக்கு முதலில் இந்த வாழ்க்கையில் இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மோட்சத்தை பற்றின சிந்தனைகளோடு நரகத்தை பற்றின அச்சம் இருக்க வேண்டும். அதுதான் இறை அச்சம் என்று சொல்கிறோம். இறை அச்சம்னா காணாத இறைவன், சகலவித கருணையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய இறைவன் இந்த உலகத்தில் எங்களுக்கு கையையும் காலையும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த வசதி வாய்ப்புகளை கொண்டு நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற அச்சம் இருக்க வேண்டும். மடம் இருக்க வேண்டும். மடம் என்றால் மடமை என்று சொல்லுவார்கள். அதாவது மடமை எப்பேற்பட்ட மடமை இருக்கணும்னா, யோகர் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், நாம் அறியோம், எதுவும் எனக்கு தெரியாது, நாம் அறியோம் என்று சொல்லுவார். நாம் அறியோம் அப்படின்னா நம்முடைய அறிவு எப்பொழுதுமே அறிவிக்க வந்த அறிவு. அப்போ எல்லாவற்றையும் படைத்த இறைவனுடைய அறிவு தான் பெரிய அறிவு. அந்த கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோ இருக்கக்கூடாது. அந்த மடமை நம்மக்கிட்ட இருக்கிறது அழகு என்று சொல்லியிருக்கிறார். ஞானம் இருக்கணும். ஞானம்னா எப்போவுமே குனிஞ்ச தலை நிமிராமல் திரிகிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஞானம் என்ற சொல்லுக்கு தவறான காரியங்களில் ஈடுபட்டால், தவறான செய்கைகளில் நம்ம ஈடுபட்டால் நமக்கு வந்து தீராத பழி வந்து விடும் என்று அந்த ஒரு ஞானம். அந்த தீராத பழி நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் வந்து நம்மளுடைய கல்வி அறிவையோ கேள்வி அறிவையோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் காசு முதலியான அந்த உலகியல் கடமைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்க பொருளையோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஞானம் இருக்க வேண்டும், மிக முக்கியம். பயிர்ப்பு, இதுதான் சமுதாயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அறிவு. அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க, அப்பா மற்றவர்கள்ட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் சேர்த்து தான் பயிர்ப்பு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் சொல்லி கொடுத்த வழியில் நடக்கிறது. ஒருவேளை தாய் தகப்பன் சரியான வழியில் சொல்லி கொடுக்காதவங்களாக இருந்தாங்கன்னா, சமுதாயத்தில் எது மேன்மையானது என்று போற்றப்படுகிறதோ அந்த மேன்மையான விஷயங்களை கடைப்பிடிக்கிறது, இதுதான் பயிர்ப்பு. ஒரு ஒரு பெரிய சபை இருக்குது, அந்த சபையில் 400 பேர் 500 பேருக்கு கூடியிருக்கிறாங்க அப்படின்னா, குரல் உயர்த்தி பேசாமல் இருக்கணும். ஏங்க நாங்கள் பெண்கள் பேசக்கூடாதா? பெண்கள் பேச வேண்டும், கண்டிப்பாக பேசணும். பெண்களும் ஆண்களும் இந்த கலியுகத்தில் சமமானவர்களாகத்தான்
படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணுடைய குரல் உயர்ந்து ஒலிக்குமானால் அது அவளிடத்து இருக்கக்கூடிய மென்மை என்ற உணர்வை காட்டாது. அவளிடத்தில் நாளைக்கு தாய்மையில் அடையும் பொழுது அவளிடத்திலிருந்து தான் ஒரு புத்திரன் ஜனிக்கிறான். அப்போது மேலான ஒரு பாக்கியத்தை பெறுகின்ற அவள் ரஜோகுணம் மிகுதியாக இருந்தால் என்றால் அப்படிப்பட்ட குழந்தைகள் அவளிடத்தில் ஜனிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால தான் அந்த பயிர்ப்பு என்ற விஷயத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிர்ப்பு இருந்தால் அந்த சந்ததி, அந்த சந்ததியே அவள் சாந்த குணமுடைய புத்திரர்களை பெற்று சன்மார்க்க சிந்தனை உடையவர்களாக வளர்ப்பாள் என்ற நம்பிக்கை காலங்காலமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்திருக்கு. அந்த சம்பிரதாயங்களின் படி தான் நாம் இன்றைக்கு வரையிலும் சில பல விதிகளை ஒரு சில பெண்கள் சமுதாயத்துக்கு வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட இன்றைக்கு பெண்கள் வந்து உச்சானியில் இருக்காங்க. அறிவியலுடைய உச்சத்தை அவர்கள் இன்றைக்கு நம்ம ஆட்டி படைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பெண்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணிவு தான் அவர்களை அந்த இடத்துக்கு உயர்த்தியிருக்கு. பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்போ எந்த அளவுக்கு நாம் பணிவை கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் அந்த குணங்கள் மிகுந்திருக்கும். ஏன்னா மனதில் மனம்தான் இந்த உலகமாக மாறி இருக்கிறது என்பது எங்களுடைய சித்தர்கள் கண்ட உண்மை. அப்போ நம்முடைய மனங்களில் எதை நாம் எந்த உத்வேகத்தை நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோமோ அந்த மனத்தினுடைய தெளிவு தான் இந்த உலகத்தை உங்களுக்கு காட்டுது. அதனால தான் மனத்தகத்து அழுக்கராது ஞானிகள் அப்படின்னு சில வார்த்தைகள், மனத்தில அகத்தில் அழுக்கராதவர்களை, அழுக்கு இல்லாமல் போகாதவர்களை ஞானிகள் என்று இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. எம்முடைய அம்பாளுக்கு கூட, ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு கூட 1000 கண்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவளுக்கு மாறி மாறி என்ற சொல்லுக்கு 1000 கண்ணுடையாள், அதாவது பரந்த நோக்கமுடையவள், பறந்து விழுந்த இந்த உலகத்தை எல்லா திசைகளிலிருந்தும் காப்பாற்றுபவள் அப்படின்னு அவளுக்கு பேர். அதாவது இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை தன்னுடைய அருள் என்ற சக்தியினாலே இறைவன் உண்டாக்கி காத்து ரசித்து வச்சிருக்கான். அந்த அருள் என்ற சக்திக்கு 1000 கண்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1000 கண்களை உடையவில் கண்டவர் யாரும் இல்லை. அதுதான் பேசாத ஒரு பெருமை, சாகாத பெருமை. அந்த அம்பாளுக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா, இவ்வளவையும் காத்து ரசிக்கின்ற அவள் தன்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கல, தன்னை சபைக்கு முன்னாடி காட்டல. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானை வழிபடுங்க, இறைவனை வழிபடுங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழிபடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு முன்னால் போட்டிருக்கக்கூடிய அடைமொழியே அருள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயம்தான். இன்றைக்கி கூட கோயிலில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா கோயிலையும் அருள்மிகு பத்திரகாளி என்றோ, அருள்மிகு முனீஸ்வரர் என்றோ, அருள்மிகு முருகன் என்றோ தான் போட்டிருக்காங்க. எந்த கோயிலையும் பொருள்மிகு முருகன்னு போடுறதில்ல. அப்போ அந்த அருள் என்று சொல்லக்கூடிய சொத்து யாரிடத்துல இருக்குது அப்படின்னா, அம்பாளிடத்தில் இருக்கிறது. நமது அருமையான கிருபைக்குரிய மக்களே, பெண்களாகிய நீங்களும் அவளுடைய அம்சமாகத்தான் இருக்கிறீர்கள். அவள் எப்படி இந்த உலகத்தை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காமல் தாங்கி சகலருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாளோ, அப்படி தான் நீங்களும் ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிணக்குகள் அந்த குடும்பத்தில் வரலாம், நீங்கள் குடியிருக்கிற ஒரு குடும்பத்தில் வரலாம். அதையெல்லாம் மீறி அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக, அந்த குடும்பத்தினுடைய ராணியாக நீங்கள் இருக்கிறீர்கள்ங்கிறத முதல்ல இல்லத்தை ஆள்பவளாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு மெட்டி அணிதல்ங்கிற ஒரு சம்பிரதாயத்தை அந்த காலத்தில் வைக்கும் பொழுது, ஒரு ஆணாகப்பட்டவன் அவளுடைய காலை அம்மியில் தூக்கி வச்சு அந்த மெட்டியை போடுவான். நல்லா தெரிஞ்சுங்க, அம்மி கல், அது கல்லானது உருகவோ வளையவோ செய்யாது, ஒன்றே ஒன்று தான் செய்யும். ரொம்ப முடியாத ஒரு பட்சத்தில் அந்த கல் இரண்டாக உடைந்து போயிடும். அதாவது தனக்கு தன்னிடத்தில் வரக்கூடியவங்களுக்கு எத்தனை விஷயங்கள் நேர்ந்தாலும் தான் அதை தாங்குபவளாக இருந்து மற்றவர்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காத அந்த இடத்துல மட்டும்தான் கல்மணம் படைத்தவளாக ஒரு பெண் இருக்கணுமே ஒழிய, மற்றவர்களுக்கு துன்பம் தர்ற இடத்துல அவள் கல்மணம் படைத்தவளாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை தாங்குகிற விஷயத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கல்லை போல இருந்து தாங்கணும். தன் அந்த குடும்பத்தினுடைய சுய கௌரவத்தை கல்லை போல இருந்து காப்பாற்றணுங்கிறது தான் அந்த சம்பிரதாயத்தினுடைய பொருள். அந்த ஒரு சம்பிரதாயத்தில் தான்
ஆணாகப்பட்ட அவனுடைய காலில் அந்த மெட்டியை போட்டு கும்பிட்டு விழுந்து வணங்குறான். இதை ஏன் அந்த காலத்தில் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா, ஒரு பெண் எவ்வளவு வைராக்கிய சிந்தனையோடு ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் புத்திரர்கள் பிறப்பார்கள், சன்மார்க்க புத்திரர்கள் பிறப்பார்கள்ங்கிறதுக்கு தான் அந்த சம்பிரதாயத்தை வச்சுருக்காங்க. அப்போ இந்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் எதுக்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தா, புத்தென்று சொல்கின்ற நரகத்திற்கு செல்லாமல் இந்த உலகத்திலே திறத்தோடு வாழ்வதற்கு. ஏன்னா ஒருவன் ஞானியானால் அவனுடைய 21 தலைமுறைகள் மோட்ச பதவி அடையும் என்பது ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதாவது ஒருவன் ஞானி என்று வைத்து கொள்ளலாமே, அப்போது அவனுக்கே மோட்ச பதவி கிடைக்கும்போது அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த தாய் அவளுடைய கருவறையில் சுமந்திருக்காள் இல்லையா, கண்டிப்பாக அவளுக்கு மோட்சம் மறுக்கப்படுவான். இந்த கேள்வியை நாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு தாய்மையினுடைய வீரியமும் ஒரு தாய்மையினுடைய கம்பீரமும் நமக்கு தெரியும். அதனால தான் அருளொளி மாதா அம்பாளுக்கு அருளொளி தாய் என்றெல்லாம் என்னுடைய குருநாதர் இறைவனை அருளொளி மாதா என்று சொல்வார், அருளொளி தாய், அருளொளி அன்னை, அருளாம்பிகை என்று சொல்வார். அப்போ அந்த அன்னையாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இந்த உயிர்களை காத்து ரசிக்கின்றானோ அப்படி தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் விளங்க வேண்டும். இந்த அருள் விளங்குற விஷயத்தை வள்ளல் பெருமான் பல இடங்களில் வந்து வலியுறுத்துகிறார். அருள் என்பது தயவு சொரூபங்கிறார். அந்த தயவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்துல தான் மோட்ச வாழ்வுக்கான சாவி இருக்கு. இந்த மோட்ச வாழ்வுக்கான சாவி எது? அருள். அப்போ அந்த அருளை பெற்றவர்கள் யார் அப்படின்னா சன்மார்க்கிகள். சன்மார்க்கிகளுக்கு அந்த ஒரு பெருமை தாங்க. ஏன்னா அவர்கள் கோயில் குளம் அது இதுன்னு போறதெல்லாம் கிடையாது. சன்மார்க்கத்தார்க்கு இடத்தொடு தெய்வமும், அவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தையே கோயிலாக்கிக்கிறாங்க, அங்கேயே அவர்களுடைய தெய்வம் இருக்குது. சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும், சன்மார்க்கத்தார் அங்கே இங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறது, அவர்களுடைய வழிபாடு தியானம், மாறாத இறைவனை பற்றின சிந்தனை, கருணையுள்ள அந்த மோட்ச வீட்டுக்கு நாம் போவதற்கான சிந்தனை எதுவோ அதுதான். அதனால தான் முகத்தொடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கு வர்க்கம் தரிசனம். யார் வந்தாலும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராயாமல் அவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையானவைகளை செய்து கொடுக்கிற தன்மையும், எல்லாரையும் வழிந்து அணைத்து, அதாவது புத்தன்ற நரகத்தை அடையாமல் மற்ற எல்லாரையும் அணைத்து கொண்டு செல்லுகின்ற வன்மையும், எம்மார்க்கத்தாருக்கும் எம்மார்க்கத்தில் இருக்கிற சன்மார்க்கத்தாருக்கும் இதுதான் கடமை என்று திருமூல பகவான் அன்றைக்கு எழுதியிருக்கார். ஆனால் அன்றைக்கு திருமூல பகவான் எழுதினதை நமக்கு உள்ளது உள்ளபடி எடுத்து காட்டியவர் வள்ளல் பெருமான். ஏன்னா சன்மார்க்கம்னா என்னன்னு உலகம் புரிந்து கொள்ளாமல் இருந்தது ஒரு பக்கம், அல்லது ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அது யாரோ ஒரு வர்க்கத்தாருக்கு உரியதாக மறைக்கப்பட்டிருந்த காலம். எல்லாத்தையும் எடுத்து வழிபாடு என்பது இந்த உலகத்தில் பிறந்த மனிதராக பிறந்த எல்லோருக்கும் உரியது என்று சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இந்த மனிதராக பிறந்தவர்களுக்கு என்ன, அதை என்னுடைய குருநாதர் ஒரு பாடலில் சொன்னாங்க. மனிதரென்று பிறப்பமைந்த மக்கள் தங்கள் மன வலிமை தளராது இருக்க வேண்டும். இன்ப துன்பம் இரண்டுமே வாழ்க்கையில் வரும். சாதாரண வாழ்க்கையிலே வரும்னா குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த குடும்ப வாழ்க்கையில் வரும் பொழுது இன்பத்தையும் துன்பத்தையும் சமபாவனையாக ஏற்று மன வலிமையோடு இருக்க வேண்டும். மனிதரென்று பிறப்பமைந்த மக்கள் தங்கள் மன வலிமை தளராது இருக்க வேண்டும். தனிமைதனில் அமர்ந்து சில நிமிடமேனும் தனது புலன் அமைதி இறப்பழக வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உலையை வச்சுட்டு போய் உட்காந்து தியானம் பண்ண முடியாது, அடுப்பில் எதையாவது தூக்கி வச்சுட்டு போய் தியானம் பண்ண முடியாது. அப்போது எப்போ நமக்கு லெசர் என்று சொல்லக்கூடிய ஓய்வு இருக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தை நாம் பயன்படுத்திக்கணும்.
எங்களுக்கு ஓய்வே இல்லைங்க. 24 மணி நேரமும் நாங்கள் செல்ஃபோனும் ஹேண்ட்ஃபோனும் இல்லைன்னா கம்ப்யூட்டருமா மூழ்கி கிடக்கிறோங்க. அப்படின்னா தூக்கம் தூங்குற நேரத்தையாவது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு அரை நிமிடமாவது இவர் நம்மளுடைய அருணகிரி சொல்லுவார், அரை நிமிட நேரமாவது சரண கமலாலயத்தை நினைன்னு. அதுபோல் தனிமை தனியில் அமர்ந்து சில நிமிடமாவது நாம் நேற்று என்ன செய்தோம், இன்றைக்கு முழுவதும் என்ன செய்திருக்கிறோம், இதில் சரியான விஷயங்கள் எத்தனை, தவறான விஷயங்கள் எத்தனை, நாளைக்கு இதை எப்படி திருத்திக்கலாம், இன்னும் பெட்டராக இன்னும் நல்லா இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அதுதான் தனிமை தனியில் அமர்ந்து சில நிமிடம் வேணும், தனது புலன் அமைதியுற பழக வேண்டும். அடுத்து மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியம், இனிய சுக வாழ்வு தாழ்வு எல்லாம் வல்ல இறைவன் அருட்செயல் என்று எண்ண வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நல்லது வந்ததுன்னா இறைவனை நம்ம கொண்டாடுவோம், ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கிடைச்சதுன்னா இறைவனை வந்து நம்ம அப்படி இப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம், இறைவன் எனக்கு அதை செஞ்சிட்டாரு, இறைவன் இது பண்ணிட்டாருன்னு. நீங்கள் பாருங்களேன், பல நேரங்களில் இது கையூட்டு வாங்குகிற பெரிய பெரிய அதிகாரிகள் கூட அவங்களுக்கு வேலை கிடைச்சோன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் அதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டுதான்னு நினைக்கிறாங்க. கையூட்டு வாங்குறதுக்கு, அதாவது லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டதா நினைக்கிற சமுதாயத்துக்குள்ளே நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது அந்த அருள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் இன்னும் அறியாமல் தான் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இனிய சுகத்து வாழ்வு தாழ்வு எல்லாம், அதாவது இன்பமாயினும் துன்பமாயினும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாம் என்றைக்கோ செய்த அந்த ஊழ்வினையை கழிப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திட்டா இந்த புவியிலே பெருமை மிக்கவர்களாக நாம் வாழ முடியும். அந்த வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், மிக முக்கியம் குடும்ப உறவு தான். ஏன்னா இது ஆரம்பிக்கிற இடம் நாட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்காது. எந்த ஒரு விஷயமே உள் இல்லாமல் வெளி இல்லை என்பது சிவானந்த பரமஹம்சருடைய வார்த்தை. வெளியில் பார்க்குற உலகம் உள்ளிருந்து புறப்பட்டது அப்படிங்கிறது தான் ஞானிகள் கண்ட உண்மை. அப்போ உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற உலகம் உள்ளிருந்து தான் புறப்பட்டதுன்னா உள்ளில் நாம் ஒரு அகத்தில் ஒரு குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, நாம் எப்படிப்பட்டவர்களாக வளர்க்கப்படுகிறோமோ, நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோமோ அதைத்தான் நம்ம மற்றவர்களிடத்தில் பிரதிபலிப்போம் இல்லையா. அப்போ அப்படி பிரதிபலிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளைன்னா என்ன அர்த்தம், தாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, முதன் முதலாக அவளுக்கு சுற்றங்களை காட்டி கொடுக்குறவ அந்த தாய், அந்த சுற்றங்களை நல்லவர்களாக நல்லவர்களை பார்த்து பழக விட்டு நல்லவர்களிடத்துல சேர விட்டு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளையும் அந்த தாயை போல சன்மார்க்க குடம் உடையவளாக இருக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பது அடுத்த வார்த்தை. நூல் என்று சொன்னால் கல்வி அறிவு. கல்வி அறிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும். இல்லைன்னா அறுந்து போன நூலால் கிழிந்து போன சேலை எப்படி நமக்கு கிடைக்குமோ அதுபோல் இந்த வாழ்க்கையிலையும் மோட்ச பிராப்திக்கு போவதற்கான எந்த ஒரு விஷயமும் அவருக்கு கிடைக்காம போய்விடும். அதனால தான் இங்கே வாழ்வாங்கு வாழுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க. வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதுதான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, மோட்சங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் போய் அடையிற இடம் அப்படின்ட்டு. நமது அருமையான கிருபைக்குரிய மக்களே, அவை தெளிவுபடுத்துகிறார், உடம்பினால் அன்றி உணர்வுதான் இல்லை, உடம்பினால் உண்ணியதேயாம். எதுவாக இருந்தாலும், மோட்ச வாழ்வாக இருந்தாலும், மோட்ச இன்பமாக இருந்தாலும், இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களாக இருந்தாலும், உடம்பு இல்லாவிட்டால் உணர்வு கிடையாது. நமக்கு உணர்வு என்பது இல்லாமல் போய்விடும். அப்படியானால் இந்த உடலோடு இருக்கும் போதே, இதைத்தான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறா, அன்னத்தால் ஆய உடம்பின் பயன் முன்னோனை காட்டிவிடும் என்று சொல்கிறார். இந்த அன்னத்தால் நாம் பெற்றிருக்க இந்த உடம்பு தான், உடம்பில் இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது நமக்கு முன்னோனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனே காட்டிவிடும். எப்போ காட்டும் ஆனால் மாசற்ற கொள்கை மனதில் அடைய வேண்டும். இந்த மாசற்ற கொள்கை மனதில் அடையணும்னா சதிபதிகள் இருவர்களும்
ஒருமையோடு இருந்து இந்த இல்லறமாகிய நல்லறத்தை நடத்தணும். அதுதான் முக்கியமா. ஏன்னா மோட்சம் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் 40வது நாள் சில பேர் பார்ப்பீங்க கோவிலில் போய் மோட்ச தீபம் வைப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க இது எதுக்கு வச்சேங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, இறந்து போனவங்க மோட்சத்துக்கு போகும்போது இருட்டாக இருக்கும், ஆகையினாலே இந்த விளக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவர்களுக்கு அவர்கள் இங்கே விளக்கு போட்டால் அவர்களுக்கு அங்கே வெளிச்சம் தெரியும். இது எவ்வளோ பெரிய மடைமை, இது எவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கதை. இருக்க வேண்டிய இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய இந்த கர்மங்களை தர்மங்களை அவர்கள் ஒழுங்காக நடத்தியிருந்தா அவர்களுக்கு மோட்ச பிராப்தி என்று சொல்லக்கூடியது இங்கேயே கிடைத்திருக்காதா? ஜீவன் முக்தி என்பது அதுதானே. இருக்கும் பொழுதே தன்னுடைய உடம்பிலே இருந்து ஒருவன் ஜீவித்திருக்கும் பொழுதே அதான் சாகாதவன் சன்மார்க்கி என்றால் எந்த உணர்வு சாகாது இருக்க வேண்டும். இந்த உடம்போடு ஜீவித்திருக்கும் போதே நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் 4 பேருக்கு நல்லது செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கேன், நான் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆகையினால் எனக்கு வள்ளல் வழித்துணையாக இருக்கிறார், வள்ளல் வழித்துணையாக இருப்பதனால் எனக்கு சுகதுக்கம் இல்லை என்ற பாவனையை பெறுவதுதான் சன்மார்க்கத்தில் மோட்ச பிராப்தி. இக பர சுகம், இகத்தில் இருக்கும் பொழுதும் சுகத்தோடு இருப்பது. இந்த இகத்தை விட்டு ஒருவேளை நாளைக்கு உள்ளுடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுடம்பினுடைய தன்மையோடு பயணிக்கும் பொழுது அப்பொழுதும் நாம் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறப்பதோ அல்லது நல்லதொரு இடத்துல சமாதி அடைவதோ அது நடக்கும் பொழுது அங்கேயும் சுகமாக இருக்கணும். சுடுகாடுங்கிற இடம் நமக்கே தெரியும், போகிறதுக்கு பயப்படுறோம். அதே சமாதி பீடங்களுக்கு நாம் அஞ்சாமல் போயிட்டு வர்றோம். காரணம் என்னென்னா அவர்கள் இருக்கும் பொழுதே சுகத்தை அடைந்தார்கள், ஆகையினால அந்த இடத்துக்கு போனால் நமக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஜீவசமாதி பீடங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி என்றால் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். இந்த உடம்பு இருக்கும் பொழுதே தான் பெற வேண்டியதை பெற்றவர்கள். இதைத்தான் அந்த பாடல் சொல்கிறது. உடம்பினால் அன்றி உணர்வு தான் இல்லை. அதுதான் செரு கருதாதவர்க்கு அருளும் சித்திபுரத்து அரசனுடைய கொடை. யாரிடத்திலே செருக்கு இல்லையோ அந்த செருக்கு அற்ற மனதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திபுரம் என்னங்க? சித்தி வளாக திருமாளிகை என்று சாமி அங்கே கட்டி வச்சிருக்காரு. அங்கே போய் அவர் வந்து உள்ளே போய் மறைச்சிக்கிட்டார் அப்படிங்கிறது எதுக்காக? என்ன மறைச்சார், எங்கே மறைச்சார்? அப்போ நம்ம உள்ள உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தோன்னா செரு கருதாதவர்க்கு அருளக்கூடிய இடம் சித்திபுரம். எது சித்தி அடைய வேண்டும்? மோட்ச பிராப்தி. மோட்சத்தை தவிர வேறு எதுவும் சித்தி அடைகிற இடம் இல்லை. அந்த மோட்ச வீட்டை உலகத்தில் ஒரு சம்பிரதாயமாக ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த மோட்ச வீட்டை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்குள்ளே சுகமோ துக்கமோ அண்டாது, இறைவன் வசிக்கிற பீடமாக அந்த இடம் மாறிவிடும். எப்பொழுது இறைவன் வசிக்கிற பீடமாக இந்த மனம் மாறிவிடுகிறதோ அந்த மனம்தான் சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபையிலே இறைவன் வீற்றிருக்கிறான். இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒரு விஷயம் இல்லறம். அப்போ இந்த இல்லறத்தில் இருக்கும் பொழுது தாயார் செய்ய வேண்டிய கடமை, அதாவது அந்த இல்லத்தினுடைய மூத்தவள், அந்த இல்லத்தை ஆள்பவள் செய்யக்கூடிய அறம் என்ன, அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் செய்ய வேண்டிய அறம் என்ன, இதையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா ஆண்மகனுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா அவன்தான் அந்த வீட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடாது. அப்போ அவனுடைய சிந்தனைகள் சன்மார்க்க சிந்தனைகளுடையதாக இருக்கணும். சன்மார்க்கத்தினுடைய சிந்தனைகள் என்ன அப்படின்னா ஒரு தெய்வ வழிபாடு, அதாவது அனைத்தையும் காத்து ரட்சிக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை தவிர, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஏவல் கர்த்தாக்கள் என்ற எண்ணம் இருந்தால் இவர்கள் போய் சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகளுக்குள்ளே சிக்க மாட்டார்கள். ஏன்னா சர்வ வல்லவனுக்கு நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிஞ்சு வச்சுருப்போம். அந்த சர்வ வல்லவனுடைய வல்லமைக்குள்ளே இருந்து
குடியிருப்போம். இதுதான் முதல்ல சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு முக்கியமான கட்டளை. எல்லாம் அறிந்தவன் ஒருவன் உண்டு, அவன் நமக்கு சகலத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறான். சாரி, அப்பேற்பட்டவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவனுடைய தயவில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ அவன் எப்படி நல்லார் பொல்லார் பார்க்காது எல்லாருக்கும் பொதுவிலே நடனம் இடுகிறானோ, அதனால தான் திருக்கூத்துன்னு சொல்கிறோம். கூத்து கூத்துனா நாலு பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் கூத்து நடத்துவாங்க. இறைவனுடைய கூத்தும் அப்படித்தான், நல்லவர்களை மோட்சத்துக்குரியவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய ஆடுகளத்தை உண்டாக்கி, இந்த ஆடுகளத்திலே அவன் தனி ஒருவனாக அல்லாமல் தன் தாயாகிய தன்னுடைய பத்தினியாகிய சிவகாமியோடு, சிவகாமி அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும், தன் மீது பிரியமுள்ள ஆத்மாவை, தன் மீது பிரியமுள்ள அருளை அது காண நடனமிடுகின்றான். அப்போ நாமும் அருளாளர்களாக இருந்தால் அந்த இறைவனுடைய திருநடனத்தை பார்க்க முடியும். கண்ணுள்ள போதே, கண்ணில்லாத போதே எதையும் நாம் பார்க்க முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி உடம்பினால் அன்றி உணர்வு தான் இல்லை. எப்போ அந்த கண் கிடைக்கும்? மாசற்ற கொள்கை மனதில் அடைய வேண்டும். மாசு இல்லாதவர்களாக, தூசு இல்லாதவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக, இல்லறமாகிய நல்லறத்தை நாம் நடத்தினால் நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டும். இந்த வாய்ப்பை நாம் பெறுபவர்களாக வாழ வேண்டும். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம், பெண் என்பவள் இந்த உலகத்தை தாங்குகின்ற சக்தியாக இருக்கின்றாள். உலகத்தை தாங்குகின்ற அந்த சக்தி எப்படி இருக்கணுமோ அப்படிதான் ஒரு வீட்டை தாங்குகின்ற சக்தியானவள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உடையலாக, அதான் பெண்ணிடை நான்காக இருந்திருக்கிறான், ஆணிடை ஐந்தாய் அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. அந்த ஆணிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு உணர்ச்சி ஐந்து நிலைகளையும் கடந்து ஆறாவதாக இருக்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை மிளிர்வதற்கு தயாராக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஐந்து உணர்ச்சிகளையும் தன்னுடைய கட்டறிவான் மாட்டே உலகு என்று சொல்லுகிறார். ஐந்து உணர்ச்சிகளை அடக்கி ஆறாவது உணர்ச்சியாகிய அந்த மனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்க செய்வோம். ஐந்து உணர்வு நமக்கு என்னென்னு இதுவரைக்கும் தெரியறதில்லை. பொதுவாக உற்றறிவு அதுவே ஓரறிவு அப்படின்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். உற்றறிவு அதாவது தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய முதல்ல சென்ஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு அறிவு. ஈரறிவு அதுவே அதனோடு நாக்கே என்று சொல்லுகிறார். அதாவது இரண்டாவதாக நாக்கில் சுவையை உணர்கிறோம். மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே என்று சொல்கிறார். கண் மூக்கில் வாசனையை உணர்கிறோம். நான்கறிவதுவே அதனோடு கண்ணே என்று சொல்கிறார். கண்ணால் உலகத்தை பார்த்து நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம். ஐந்தறிவதுவே அதனோடு செவியே. அந்த விஷயங்களில் பார்க்குற உலகத்தில் எதுவெல்லாம் நன்மை தீமை என்பதை கேட்டு அறிஞ்சுக்கிறோம். ஆனால் இவ்வளவும் அறிஞ்சாலும் ஆறாவது அறிவு என்ன அப்படின்னு சொல்லுவோம், ஆறறிவதுவே அதனோடு மனமே என்று சொல்கிறார். அந்த ஆறாவது அறிவாக என்னவாக இருக்குது அப்படின்னா மனமாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க, மனசுக்கு அறிவுக்கும் வேறுபாடு இருக்குது. மனதிற்குள்ளே அறிவு உணர்ச்சி இருக்கிறது. அந்த அறிவு உணர்ச்சியை நாம் மேலே கொண்டுட்டு வரணும். அந்த அறிவு உணர்ச்சி தான் நன்மைக்கும் தீமைக்கும் பாலமாக இருக்கக்கூடாது. இந்த நன்மைக்கும் தீமைக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அந்த அறிவை மிளிர செய்ய வேண்டும் என்றால் மீதி ஐந்து அறிவையும் கட்டறிவு அதுன்னு சொல்லுவாங்க, அதை கட்டி அடக்கக்கூடிய வல்லமையை பெற்றவன் ஆண்மகன். அதாவது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏன்னா வேதம் ஆணையும் பெண்ணையும் புருஷன் சொல்லிச்சு. அப்போது இந்த கட்டறிவான் மாட்டே உலகு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. ஆகையினால தான் ஒரு குடும்பத்தை நடத்தும்போது ஆண் என்பவன் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துபவனாக, புத் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு போகாத புத்திரர்களை பெற ஆசைப்படுபவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட அவனுடைய ஆசையை
எந்த கற்பாசயத்தில் இறக்கி வைக்கிறானோ அந்த பெண்ணானவளும் இவனுடைய மனதுக்கு ஒத்திசைந்து நடக்கக்கூடிய அறங்களை செய்பவளாக இருக்கணும். அப்பொழுதுதான் சத் என்று சொல்லக்கூடிய உண்மை மார்க்கத்துக்கான பிள்ளைகள் பிறப்பார்கள். இல்லையென்றால் நாம் அடைந்து கொண்டிருக்கிற நரகத்தை மீண்டும் மீண்டும் தரிசிக்க வேண்டிய இந்த உலகத்தினுடைய அக்கிரம போக்கை எப்பொழுதும் மாற்ற முடியாது. ஆகையினாலும் என்றென்றைக்கும் இன்பமாக இருப்பதற்கு எதுவோ அந்த இன்பத்தை பெறுவதற்கு ஆணும் பெண்ணும் ஒத்து இசைந்து இல்லறமாகிய நல்லறத்தை செய்ய வேண்டும். ஏன் திருப்பி திருப்பி இல்லறம் நல்லறம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த இல்லறத்தான் தான் எல்லோருக்கும் உரியவனாக. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய யாகங்கள் பண்ணுறாங்க, எத்தனையோ ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு யாகங்கள் பண்ணுறாங்க. அந்த யாகத்தை செய்கிறவன் சம்சாரியாக இருக்கணுங்கிறது வேதத்தோட விதியாக இருக்கு. அதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளை போஷிக்கிறவங்க பூசிக்கிறவங்க அந்த ஞானிகளுக்கு எல்லாம் செய்ய வேணும்னா ஞானிகள் சமைச்சிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி எப்படி சமைக்காமல் சாப்பிடாமல் தெரிகிறவங்களுக்கு அவர்களுக்கு பசி இருக்கத்தான் செய்யும். இந்த பசியை ஆற்றுபவர்கள் யாராக இருக்க முடியும்? அந்த வாய்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லறத்தாருக்கு. அதனால தான் அவர்களுக்கு சாதகர்கள் என்று ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. ஆத்ம சாதகர்கள், ஆன்மாவை பெற்றவர்கள். அதே நேரத்தில் சாதகமான தன்மைகளை கொடுத்துருக்காரு இறைவன். அந்த சாதனை என்ன அப்படின்னா சன்மார்க்கம் மீண்டும் வலியுறுத்துகிறது ஜீவகாருண்யம் ஒன்றுதான் மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்போ அந்த ஜீவகாருண்யம் எது? எந்த ஜீவனுக்கு எது காருண்யம்? பசி என்று சொல்லக்கூடிய பிணியை மாற்றுவது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஒத்து இசைந்து நடத்தி இந்த உடம்போடு இருக்கும் பொழுதே தயவு செய்து இறந்த பின்னால் மோட்ச தீபம் ஏற்றாதீர்கள். அதனால் நீங்கள் எந்த மோட்சத்திற்கும் போகப்போவதில்லை. இருக்கும் பொழுதே உங்களுடைய மோட்சத்திற்கான தீபத்தை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றி வழிபடுங்கள். அந்த வழிபட வேண்டுமென்றால் அந்த உள்ளத்தில் அந்த விளக்கு எரிய வேண்டுமென்றால் அந்த அருள் என்ற நெருப்பு எரிய வேண்டுமென்றால் உங்களிடத்திலே அன்பு இரக்கம் ஈகை இந்த மூன்று குணங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று குணங்களையும் பெற்றவர்களே இல்லறத்தை நல்லறமாக நடத்தி சன்மார்க்க வாழ்வை வாழ முடியும் என்றும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.